ஹலோ, லைஃப்பில் நம்மளை சுற்றி சின்ன சின்ன சந்தோஷங்கள் நிறையா இருக்குது. அழகான ரெயின்போ ஷோனு குற்ற மலை நின்ன உடனே மரத்துலேருந்து விழுற மழை தண்ணி, பபிள்ஸ் ஊதி மேலே போக விடுறது, ரம்மி விளையாடுறப்போ எல்லாரும் ஃபுல் வாங்கி நாம் ஜெயிக்கிறது, நம்ம ஃபேவரட் டீம் கேமில் வின் பண்ணுறது, ஒரு புளிப்பான மாங்காய் சாப்பிடும்போது நம்ம நாக்கு போடுற ஒரு துள்ளல் டான்ஸ், இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி சந்தோஷங்கள் இருக்குது. இதெல்லாம் பண்ணும்போது நம்ம மைண்ட் மனசு எல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக குஷி ஆயிரும். அதே மாதிரி நம்ம கதையில் பொறுத்து வர போகிறாங்க. அவங்க யாருன்னா, புரூக்லின் அப்படிங்கிற ஊரில் இருக்க ஒரு 77 வயசான லேடி. அவங்க பேர் எலிசபெத் ஸ்வீட் ஹார்ட். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாஸ்ட் 20 இயர்ஸாக அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் க்ரீன் கலராக மெயின்டைன் பண்ணுறாங்களாம். அவங்க ட்ரெஸ், அவங்க ஹேர், அவங்க நெயில்ஸ், அவங்களோட கிளாஸ் ஃப்ரேம்ஸ், ஏன் அவங்க வீட்டில் இருக்க எல்லா திங்ஸும் க்ரீன் கலர் தான் இருக்குமா. அந்த கலர் அவங்களுக்கு பாசிட்டிவிட்டி அண்ட் ஹாப்பினஸ் தருது. ஸோ நான் அதை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்கள எல்லோரும் க்ரீன் லேடின்னு தான் கூப்பிடுவாங்களாம். இதனால் அவங்க நிறையா பேர் கிண்டல் கூட பண்ணுறாங்களாம். பட் அதை பற்றியெல்லாம் அவங்க கவலைப்படாமல் அந்த சிக்னேச்சர் கலரோட சந்தோஷமாக யூனிக்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நிறையா இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காங்க. அந்த க்ரீன் கலர் அவங்களுக்கு போரே அடிக்கிறது இல்லை அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இந்த கதை ஓவர், நம்ம கதைக்கு வருவோம். நமக்கு இருக்கிற இந்த ஹெக்டிக் லைஃப் ஷெட்யூலில் நாமெல்லாம் நம்மளை சுற்றி உள்ள அந்த குட்டி குட்டி சந்தோஷத்தை தொலைச்சிட்டோம். அதுக்குன்னு அந்த க்ரீன் லேடி மாதிரி எல்லாத்தையும் மாற்றுங்க அப்படின்னு நான் சொல்லலை. அவங்கள மாதிரி க்ரியேட் யுவர் ஓன் திங்ஸ், ஓன் யூனிக் திங்ஸ், குட்டி குட்டி ஹாப்பினஸ் அனுபவிங்கன்னு சொல்கிறேன். அந்த குட்டி ஹாப்பினஸை தேடுங்கன்னு சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் எடுத்துகிட்டிங்கன்னா, ஒரு லாங் டிரைவ், பக்கத்தில் இருக்கிற ஹில் ஸ்டேஷன் போய் டீ குடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கான சின்ன ஹாப்பி மூட்ஸை வச்சுருக்காங்க. ஈவன் நிறைய கேர்ள்ஸ் கூட அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஹாப்பி மூட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. அவங்கள நாம் விட்டுடலாம். நான் இப்போ சொல்ல போகிறது இந்த டெய்லி ஹவுஸ் ஹோல் ஒர்க்ஸ், ஆஃபீஸ் ஒர்க்ஸ் பண்ணிட்டு ரொட்டீன் லைஃப் ஸ்டைல் இருக்கவங்களை பற்றி. அதில் நிறையா பேர் சொல்கிற வார்த்தை எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது அப்படின்னு. இவங்கெல்லாம் யாருன்னா, ருட்டீன் லைஃப்பில் மூழ்கி அவங்களுக்கான இண்டிவிஜுவாலிட்டி, ஸ்பேஸ், இந்த குட்டி குட்டி ஹாப்பினஸை தொலைச்சவங்க. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு கொரோனா மீம்ஸ் பார்த்தேங்க. 4 நைட்டி துவச்சி துவச்சி கிழிஞ்சிருச்சு, கொண்டை போட்டு போட்டு முடி சிக்கு விழுந்துருச்சுன்னு. இது கொரோனா டைமில் மட்டும் இல்லைங்க, நிறையா டைமில் நம்ம ஊரில் இருக்க சில பெண்கள் ஃபீல் பண்ணுற விஷயம்தான் இது. வீட்டில் இருக்கிற பெண்கள் ருட்டீன் ஒர்க்ஸ் சீக்கிரம் முடிச்சுட்டு டிவி, சமையல், ஃபோன்னு ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளேயே சுற்றிட்டு எல்லாத்துக்கும் பயந்து சோம்பேறித்தனமாக இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னே நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னு டயலாக் பேசிட்டு விட்டுருவாங்க. எதையுமே மாற்ற முயற்சி செய்ய மாட்டாங்க. எல்லாரும் அப்படி இல்லை, சில பேர். நிறைய பேர் பியூட்டி ஒர்க் அவுட்னு என்கேஜ் ஆகி அவங்கள அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் டிஃப்ரெண்ட் ஹாபீஸ் வச்சுருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் நான் சொல்லலை. இந்த ரொட்டீன் லைஃப்பில் கஷ்டப்படுறவங்களுக்காக நான் ஒரு மந்திராவை சொல்கிறேன், கேளுங்க. Don't be scared to walk alone and don't be scared to like it. தனியாக நம்மளால் எல்லாமே பண்ண முடியும். இப்போல்லாம் முன்ன மாதிரி இல்லைங்க. நமக்கு எல்லா ஃப்ரீடம் கொடுத்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ். நாம தான் அவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ, இவங்க சொல்லுவாங்களோன்னு பயந்து சும்மா ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே சுற்றிட்டுருக்கோம். ட்ரீட் யுவர் செல்ஃப் வெரி ஸ்பெஷல். நம்மளை நாமளே ட்ரீட் பண்ணாட்டி வேறு யார் பண்ணுவாங்க? நாம் குட்டி குட்டி ஹாப்பினஸ் அனுபவித்து ஃபீல் பண்ணால் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் ஹாப்பி தான் ஆவாங்க. இப்படிலாம் நமக்கு இருக்க தெரியுமா அப்படின்னு நினச்சி சந்தோஷம் ஆவாங்க. நீங்கள் முன்னே டான்ஸ் ஆடிட்டு இப்போ விட்டுருந்தீங்கன்னா சந்தோஷமாக ஒரு பாப்பா மாதிரி டான்ஸ் ஆடுங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் ரசிப்பாங்க. தனிமையில் நம்ம நிறையா விஷயம் பண்ணால் நம்ம கான்ஃபிடென்ஸ் லெவல், செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் எம்பவர்மெண்ட் எல்லாம் அதிகமாகும்னு நிறையா சர்வேல சொல்கிறாங்க. ஸோ தனியாக உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஒரு சோலோ டிரைவ் போங்க. உங்களுக்கு பிடிச்ச ஹோட்டலில் போய் ஃபுட்டை தனியாக டேஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும். எல்லோரும் ஆஃபீஸ் ஸ்கூல் போன உடனே கிச்சன் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு மீலை தனியாக சமைச்சு உங்கள் ஃபேவரட் மியூசிக் ஒரு மூவி கூட என்ஜாய் பண்ணுங்கள். நியூ ஹாபீஸை ட்ரை பண்ணுங்கள். ஃபோட்டோகிராஃபி, கார்டனிங், இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல புக்ஸ் இருக்குது, அதில் மூழ்கி போங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது ஃபோன், டிவி இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக லெட்டர் எழுதுங்க. இமெயில் இல்லைங்க, லெட்டர். லெட்டர் எழுதும்போது ஒரு தனி சந்தோஷம் வரும், அதை ஃபீல் பண்ணுங்கள். க்ரியேட்டிவாக, ஆர்டிஸ்டிக்காக ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக இந்த சின்ன சின்ன ஹாப்பினஸ்ஸை அனுபவிங்க. உங்களை சுற்றி இருக்கவங்களும் ஹாப்பியாக பாசிட்டிவ் ஆயிடுவாங்க. நீங்களும் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. அந்த சின்ன சின்ன ஹாப்பினஸ்ஸை விட்டு கொடுக்காதீங்க யாருக்காகவும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பட் நாம் யாரும் எதையும் பண்ணுறதில்லை. ஸோ ஜஸ்ட் நான் இந்த விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன், அவ்வளோதான். குட்டி குட்டி ஹாப்பினஸ்ஸை தேடி பிடிங்க. என்னோடய குட்டி குட்டி சந்தோஷம் இந்த மாதிரி தாட்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறது. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஸோ நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் தேடலை. டட்டா.